ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ட்ரெயின் பார்க்கணும்னா தனுஷனோட ராயன் புக்கிங் வந்து புக்மை ஷோவில் எப்படி போயிட்டுருக்கு எவ்வளோ வசூல் பண்ணப்பட்டிருக்கு இருபத்தி மூணு வரைக்கும் எவ்வளோ வசூல் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்ற விஷயத்தை வந்து பார்க்கலாம் டுவெண்ட்டி ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ராயனோட புக்கிங் வந்து புக்மை ஷோவில் வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ டுவெண்ட்டி ஒன் மட்டுமே வரது வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி த்ரீ தௌசண்ட்க்கு மேலே டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆச்சு அதே மாதிரி டூ வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரத்துக்கு மேலே டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் ஆயிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கனா அதை விட அதிகமாக அவுட் ஆகிட்டுருக்கு இன்றைக்கி எல்லா தேட்டரும் வந்து மெஜாரிட்டி ஆஃப் புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நைன் ஏஎம் ஷோலாம் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஆனால் இது வரைக்கும் தனுஷனோட படம் புக்மை ஷோவில் மட்டும் எவ்வளோ வசூல் பண்ணப்பட்டிருக்குனா ஒரு கோடி ஐம்பது லட்சம் கிட்ட வசூல் பண்ணப்பட்டிருக்கு ஏன்னா கன்வீனியன்ஸ் ஃபீஸ்னு ஒரு ஃபீஸ் வைப்பாங்க டூ தேர்ட்டி ஃபைவ் ருபீஸ்லேருந்து ஃபார்ட்டி ருபீஸ் கிட்ட வைப்பாங்க அதேமாதிரி புக்மை ஷோவில் வந்து ஒன் ருபி ஆட் பண்ணுவாங்க ஸோ எல்லாம் நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பண்ணிணா ஒரு சிக்ஸ்டி ஃபைவ்லேருந்து செவன்ட்டி தௌசண்ட் கிட்ட வந்து புக்கிங் வந்து ஆகியிருக்கு ஸோ ஒரு டிக்கெட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கனா டூ தேர்ட்டி ஃபைவ்லேருந்து டூ ஃபார்ட்டிக்கு மேலே இருக்கும் ஸோ எப்படி பார்த்தாலுமே தனுஷனோட படம் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம் கிட்ட வந்து பார்த்திங்கனா வசூல் பண்ணப்பட்டிருக்கு புக்மை ஷோவில் மட்டும் இன்னும் இன்னும் படம் அதுக்கு மூணு நாள் இருக்குது மூணு நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோடி ஐம்பது லட்சம் வந்து வசூல் பண்ணி தனுஷனோட படம் வந்து பார்த்திங்கனா ரெக்கமெண்டடில் வந்து சஜஷனாக இருக்குது அது என்ன அப்புறம் ஒரு ரெக்கமண்டடில் சஜெஷ்ஷாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா புக்மை ஷோவில் பார்த்துக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஸ் இருப்பாங்க ஸ்பான்சர் வந்து படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க என் படம் நல்லா ஓடணும்னா இந்த இந்தியன் டூ படம் இருக்கு இப்போது கல்கி படம்லாம் வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்க நம்பர் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ஷோ பண்ணுற மாதிரி வச்சிருப்பாங்க ஆனால் தனுஷ்னோட ராயன் திரைப்படம் எந்த ஒரு ஸ்பான்சரும் பண்ணல எந்த ஒரு எந்த ஒரு ப்ரொமோஷனும் அந்த புக்மை ஷோவில் பண்ணல ஆனால் அது ஆட்டோமேட்டிக்காக ஃபேன்ஸ் மூலமாக புக்கிங் ஆகி அதிகமான புக்கிங் ஆகிட்டு இருக்கனால அதுவே ஆட்டோமேட்டிக்கா நம்பர் ஒன் பொசிஷனுக்கு வந்து ரெக்கமெண்ட் ஆயிருக்கு கல்கியை வந்து பின்னாடி தள்ளிட்டு இப்போ ராயன் திரைப்படம் புக்கிங்கில் இருக்குது அதுக்கப்புறம் இண்டியன் டூ வர இருக்கு ஸோ தனுஷ்னோடய ராயின் புக்கிங் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக போயிட்டு இருக்கு இன்னைக்கு வந்து நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் வந்து இப்போ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹவுஸ்ஃபுல் ஆகிட்டுருக்கு நைன் எம் ஷோலாம் வந்து ஃபுல்லாக ஆகிட்டு இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து டிக்கெட்ஸ் கிடைக்காது போல அந்த மாதிரி வந்து புக்கிங் வந்து போயிட்டிருக்கு இன்னும் புக் பண்ணாத தனுஷ் ஃபேன்ஸ் வந்து இந்த புக் பண்ணிவிடுங்க இப்போயும் மெஜாரிட்டி ஆஃப் ஷோஸ் வந்து ஷோ பண்ணிகிட்டு இருக்காங்க மேலும் நம்ம சேவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்க லைக் பண்ணுங்க மகிழ்ச்சி